பட்ட கஷ்டம் நிறைய. நான் நிறைய இழந்துட்டோம், நிறைய விலை கொடுத்துட்டோம். அடிபட மறுபடியும் எந்திரிச்சு நின்று நிறைய அடிபட்டோம். ஊருக்கு போகிறோம். ஒரு பேரில் எங்கள் அப்பா வாசலில் வர்றார். என்னாச்சுனாரு, பத்திரிக்கை விட்டு வந்துட்டேன். சரிப்பா அப்படின்னாரு. வந்து நல்லுக்குன்னு வயிற்றில் ஒரு மிதி விழுந்துச்சு. எங்கள் அப்பா திரும்பி பார்க்குறேன், எங்கள் அப்பா தான். நான் எனக்கு வயசு அப்போ 29. 29 எங்கள் அப்பாட்ட மிதி வாங்குறேன். பத்திரிக்கை ஆரம்பித்து அப்போல்லாம் போட்டி பத்திரிக்கைலாம் பல லட்ச காப்பி ஓடிக்கிட்டு இருந்த நேரம். இவங்களுக்கு மத்தியில் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து ஜெயிக்கணும். ஆனால் ஒரே வெறி இருந்தது. இந்த போட்டி வரும்போது, நம்ம வரும்போது இந்த பெரிய பத்திரிகைகள் எல்லாருமே இவனை வளரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் சுற்றி நின்று அடித்தாங்க. ஆனால் எல்லோரும் நம்ம மேலே இந்த மெட்ராஸ் பாஷையில் சொல்லுவாங்க, என்னன்னா காண்டா. மெட்ராஸ் பாஷையில் வைத்தறிச்சலுமோ அந்த மெட்ராஸ் பாஷையில் காண்டுமா. 91 ஆட்சி மாற்றம் வந்தோடனே ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அப்போது ஏதாவது எதிர்த்து அவங்களை எழுதிட்டாலே 3 ஆட்டோ வரும். 3 ஆட்டோவில் திம்மு திம்முன்னு வருவான். டம்மு டம்முன்னு ஆஃபீஸில் வந்து அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் ஒரு அரிசி கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். எங்கள் அப்பா அரிசி கடையில் சேர்ந்ததுக்கு சத்தம் போட்டார். இந்த வேலை செய்ய விட நான் பிகாம் படிக்க வச்சேன்னாரு. எனக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு என்ன, காலையில் நல்ல சாப்பாடு ஹோட்டலு, நைட்டு ஹோட்டல் சாப்பாடு, மத்தியானம் வீட்டுக்கு வரும். இப்படி இடையில போயிட்டு இருந்த நேரம் தான் ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக ஒருத்தவன் தான் வந்தவன். ஏ பிகாம் படிச்சுட்டு என்னையா அரிசி கடையில் இருக்க, மெட்ராஸ் வாயா பேங்காம் மெஜராவில் வேலை வாங்கி தரேன். நான் ஒருத்தன் அன்னைக்கு பிடிச்சது சனியே. அதோட நமக்கு தான் பேங்க் வேலை இருக்குன்னு சென்னைக்கு வந்தேன். வந்த இடத்துல கூட்டு வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் இந்த பொன்னேரி போகிற வழியில் அவருக்கு இந்த ஹவுஸ் போர்டு வீடு கிடச்சிருக்கு, அவளுக்கு நம்மளை போட்டு அவர் பாட்டு கண்டுக்காமல் போயிட்டார். இப்போ பேங்க் வேலையும் கிடையாது. இதை எங்கள் அப்பாட்ட சொன்னால் 60 லிட்டர் வருவார். தாலி ஒழுங்காக அங்கே அரைமுட அரிசி வாங்கி கொடுத்துருந்தேன், அதையும் கெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி வருவார். இப்போ இது சொல்லாமலே வேலை தானே. அப்போ தான் பெரிய எய்ம் வச்சுலாம் நான் வரல. இப்போ போகிற போக்கில் ஓடினேன், போகிற போக்கில் போகிறோம். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கோம். போற்றோரை போற்று நல்ல படக்கதைக்கு, நல்ல படத்துக்கு, சினிமா படத்துக்கு டைட்டில் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. தோற்றோரை போற்று, ரொம்ப மகிழ்ச்சி. தோக்குறவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு, அதை ஊக்குவிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் முதல்ல பாராட்டு. இந்த ஊடகவியாளர் எல்லாருக்கும் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிறைய முறை நான் சொல்லுவேன், வீரப்பன் என் மூஞ்ச பார்த்தா வீரப்பன் ஞாபகம் வரும்ல. நான் 100 முறை தோற்று தான் 11 தடவை பார்த்துருப்பேன்னு சொல்லுவேன். அதாவது அப்போ ஒரு முறை போனோம் வந்துட்டோம், இல்லைன்னா நான் இப்போ நான் இந்த இப்போ என்னை பார்த்தோன்னே என் தம்பி சத்யா வந்திருக்க அப்படி நிறைய ஊடகவியாளர்கள் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. இவங்க மத்தியில் நிற்கிற நினைக்கும் ஒரு 36 வருஷமாக நிற்கிதுன்னா நம்ம பட்ட கஷ்டம் நிறைய. நான் நிறைய இழந்துட்டோம், நிறைய விலை கொடுத்துட்டோம். ஆனால் அதை மீறி நிற்கிறதுக்கு வந்து அடிபட மறுபடியும் எந்திரிச்சு நின்று இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற அளவுக்கு நம்ம நிற்கிறோன்னா நிறைய அடிபட்டோம். நான் தம்பி வந்து கேட்கும்போது செல்லமும் காமேஸ்வரனும் வந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், இது வந்து பெயிலானவங்க 12வது வகுப்பு பெயிலானவங்களை கூப்பிட்டு வச்சு பாராட்ட போகிறோம். ஒரு புதுசாக இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே அந்த தம்பிகள் வந்து உண்மையிலே நம்ம சொல்லலாம். இப்போ ஆனந்த் சொல்லும்போது சொன்னார், யாரும் கவலைப்படாதீங்க, தோத்துட்டோன்னு யோசிக்காதீங்க அப்படிலாம் சொன்னார். ஆனால் அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும் அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனை. ஏன்னா அவங்க வீட்டில் அவன் சொந்தக்காரன், அவன் இவன் கூட இருக்கிறவன், வீட்டில் இருக்கிறவன், எத்தனை பேர் திட்டிருப்பாங்கன்னு எத்தனை பேருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே இந்த சமூகம் அதான், இந்த சமூகம் ஜெயிக்கிறவனை பாராட்டுது, தோக்குறவனை கொஞ்சம் கேவலமாக பார்க்குது. அது வந்து அதை நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம பேச்சுக்கு வேணால் நல்லாயிருக்கும், தோத்துறா ஏவோ தோத்துட்டேன்னு கவலைப்படாதேன்னு. நான் எனக்கு வந்து அனுபவம், நான் பள்ளி படிப்பு எல்லாமே பாடரில் பாஸ் பண்ணவன் தான். ஆனால் முதல் முறை சென்னைக்கு வரும்போதே நான் வந்து எங்கள் அப்பா எந்த கூப்பிட்டு இருந்த அந்த மூலையில் ஒரு 4 மூடை இருக்குது, அதில் 1 மூடை எடுத்துக்க, நாட்டு கெட்டு கிடக்கு போய் திட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிலாம் அனுப்பலை.
வந்த இடத்துல என்னென்னமோ வேலை பார்த்தேன். கடைசியில் நக்கீரன் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. நக்கீரன் ஆரம்பித்த பிறகு நக்கீரனாக வாழ்கிறது கஷ்டப்படுறோம், அவ்வளோதான் சிம்பிள். ரொம்ப ஏன்னா எனக்கு இந்த வந்துரு இந்த நான் சின்ன வயதுலேருந்து பார்க்குற என் தம்பி சத்யா இருக்கு. அப்படி நான் ஆரம்பித்தப்போ தராசுன்னு ஒரு பத்திரிகையில் இருக்கும்போதுலேருந்து நான் சுபாஷ் சுந்தரன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் பெரிய ஆள், அவர்கிட்ட படம் வாங்க போகும்போது சத்யாங்கிற தம்பி வந்து அங்கே ஒரு சின்ன பையனாக அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் நான் தராசில் தோத்துட்டு ஊருக்கு போகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில்வர் கம்பெனியில் வேலை பார்த்தேன். சில்வர் கம்பெனி அப்படி தான், தோத்துட்டு வேலையை விட்டுட்டு ஊருக்கு போகிறோம். மறுபடியும் அங்கேருந்து திரும்பி வந்தேன், மறுபடியும் ரப்பர் கம்பெனி வச்சேன், மறுபடியும் தோத்துட்டு ஊருக்கு போனோம். படம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒருத்தன் சொன்னார், பத்திரிக்கை போடா, ஏதாவது படம் வரையலாம் அப்படின்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. பத்திரிக்கை வந்தேன். பத்திரிக்கை வந்த பிறகு தாய் பத்திரிக்கை, அதுக்கப்புறம் திரைச்சுவைன்னு ஒரு சினிமா பத்திரிக்கை, அதுக்கப்புறம் தராசு. தராசுலேருந்து தோத்துட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போயில் எங்கள் அப்பா வாசலில் வர்றார். என்னாச்சுன்னாரு, நான் பத்திரிக்கை விட்டு வந்துட்டேன் என்னார். சரிப்பா அப்படின்னாரு, அதான் இதே வேலை உனக்கு அப்படின்ட்டு திட்டிட்டு போயிட்டார். போனவர் திரும்பி வர்றாரு. நான் அதுக்குள்ளே சாப்பிட்டு ஒரு தோல்வி வந்த தோல்வியோ ஏதோ ஒன்று இருந்தால் ஒரு நல்ல ஒரு டயர்னஸ் வரும், ஒரு அயற்சி. நான் ஒரு ஓரமாக எங்கள் வீடு அப்போ ஓட்டு வீடு தான், ஒரு ஓரமாக படுத்து கிடக்கிறேன். வந்து நல்லுக்குன்னு வயிற்றில் ஒரு மிதி விழுந்துச்சு. எங்கள் அப்பா திரும்பி பார்க்குறேன், எங்கள் அப்பா தான் எந்திரானார். ஏதோ நீ வந்துட்டால் அந்த பத்திரிக்கை நின்று போனாங்க, அதென்ன கீழே நின்று வாங்கிட்டுருக்காங்கன்னாரு. எது தராசை? நான் சொன்னேன், யார் சொன்னான்? உன் ஃப்ரெண்டு தான் சொன்னான் ஆனார். அவனை போய் மிதிக்க வேண்டியதான், நினைய மிதிக்கிறேன். நான் எனக்கு வயசு அப்போ 29. 29 எங்கள் அப்பாட்ட மிதி வாங்குறேன். அப்படியே அடிச்சிட்டே இருக்காரு. என்னடா பண்ண, எனக்கு ஒன்றும் தெரில. இல்லைப்பா நான் எனக்கு பிடிக்கல வந்துட்டேங்கிறேன். பத்து பத்துன்னு வைக்கிறாரு. இப்போ எங்கள் அம்மா தான் வந்துச்சு. எப்பா எந்திரி மூஞ்சிகள் இருந்தா? அப்போ 20 ரூபாத்தாள் வந்த புதுசு, 6 20 ரூபாத்தாளை கையில் கொடுத்து, வேணா பாருங்கள் இவன் அதே மாதிரி பத்திரிக்கை ஆரம்பித்து பெரியாள் வருவான்னு என்னை கேட்காமலே சொல்லுது. நான் எங்கள் அப்பாவுக்கு அடிக்கு வாங்க பயந்துட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டு விட்டு திரும்பி அப்படியே கிளம்புனேன். எங்கள் அம்மா தான் போக சொல்லிச்சு. அப்படியே ஊருக்கு வரோம். 120 ரூபா அது. அப்போ டிக்கெட் வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து 32 ரூபா. அது போக மிச்ச ரூபாயோடு வரோம். வந்த இடத்துல மறுபடியும் வந்த இடத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு எல்லாருமே சேர்ந்தோம். பத்திரிக்கை ஆரம்பித்து அப்போல்லாம் போட்டி பத்திரிக்கைலாம் பல லட்ச காப்பி ஓடிக்கிட்டு இருந்த நேரம். இவங்களுக்கு மத்தியில் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து ஜெயிக்கணும். ஆனால் ஒரே வெறி இருந்தது. இப்போ ஆனந்த் சொன்ன மாதிரி வெறி மாத்திரம் இருந்தது இவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு. இந்த போட்டி வரும்போது நம்ம வரும்போது இந்த பெரிய பத்திரிக்கை எல்லாருமே இவனை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நிறைய பேர் சுற்றி நின்று அடித்தாங்க. சொல்லணே, அதாவது முத வீரப்பன் படம் நக்கீரனில் வருது, போட்டி பத்திரிக்கை பெரிய பத்திரிக்கை, அவன் என்ன எழுதிட்டாங்கன்னா, இவங்க ஆஃபீஸில் நிறைய பேர் மீசியோடு இருப்பாங்க. நான் அப்போ மீசியோடு நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸில் இருந்தாங்க. ஒரு 10-15 பேர் மீசியோடு இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, 91 ஆட்சி மாற்றம் வந்தோடனே ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அப்போது ஏதாவது எழுத்து அவங்களை எழுதிட்டாலே 3 ஆட்டோ வரும். 3 ஆட்டோவில் திம்மு திம்முன்னு வருவான், டம்மு டம்முன்னு ஆஃபீஸில் வந்து அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் இதுக்காக என்ன பண்ணேன், ஊரில் போய், எங்கள் ஊர் அருப்புக்கோட்டை, கமுதி, ராமநாதபுரம், முதலத்தூர் இந்த மாதிரி ஏரியாக்கள்லேருந்து மீசை வச்சு ஒரு 10 பேரை தூக்கிட்டு வந்தேன் வேலைக்கு. என்னென்னா, இப்போ அடிக்கிறதுக்கு ஆட்டோ வந்ததுன்னா, அப்போ வந்து பெரிய பிரபலம், இப்போயும் பெரிய பிரபலம்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் இந்த மீசை வச்சிருந்தனால அடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே ஒருத்தர் இருப்பான், மீசை வச்சுருப்பான், அவனை அடிச்சுட்டு வாங்க தானே அனுப்புவாங்க. இப்போ வருவான், 10 பேர் மீசை வச்சுருந்தா
எவன் அடிக்கிறதுன்னு யோசிச்சு போவாங்களே, இதுக்காக நான் வந்து 10 பேரை வச்சுருந்தேன். இதை ஒரு பத்திரிக்கையாளர் எழுதிட்டான், வீரப்பன் வந்து இவங்க ஆஃபீஸில் இருக்கிற வீரப்பன்கிறவனே இல்லை, இவங்க ஆஃபீஸில் இருக்கிறவனுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு துப்பாக்கி வாடகைக்கு எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னு எழுதிட்டான். அது இன்னும் வேறு நமக்கு எப்படி நமக்கு ஒரு கோபத்தை கொடுக்கும் இல்லையா, ஏன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை எடுத்துருக்கோம், நீ அதை வந்து எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற காவலாளிக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார வச்சிட்டான்னு எழுதிட்டாங்களே அப்படிங்கிற கோபம். அடுத்து அந்த இந்த இந்த படம் எடுத்துகிட்டு வந்த ஒரு தம்பியும் தூக்கிட்டு போயிட்டாங்க, அது இன்னொரு பத்திரிக்கை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அதை எடுத்து போட்டு நாங்கள் தான் முதல்ல போட்டோன்னு வேறு, அது வேறு, இது ரெண்டு அடியா சரி. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பையன் நம்மளை தூக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் டீமை போய் பார்க்குறோம், பார்த்துட்டு வந்து முத வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு பத்திரிகை எழுதுகிறான். அதில் என்னென்னா, அந்த டீமில் போனவங்களுக்கு நான் வந்து அவார்டு வந்து பைக்கு இந்த கொஞ்சம் அவார்டெலாம் தருவோம், பைக்கு இந்த ஸ்கூட்ரு எல்லாமே வாங்கி வச்சு அந்த புது பைக் வாங்குறதுக்காக அந்த பையனும் ரெண்டு பேர் வராங்க. வர வழியில் உளுந்தூர்பேட்டையே எங்கேயோ ஒரு இடத்துல ரோட்டில் நின்று அந்த தார் மிஷினில் மோதி அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. ஆக்சிடெண்ட் தெரிஞ்சவுடனே அங்கேருந்து நம்ம ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரீட் வரோம், இங்கே வச்சு விஜயாஸ்டில் வச்சு காப்பாற்றுறோம் வேறு ரெண்டு பேரையும். இதை ஒரு பத்திரிக்காரன் படம் எடுக்கிறான். படம் எடுத்து வீரப்பண்டை வாங்கின பணத்தை பங்கு போகிறதுல தகராறு, அதனால தான் ரெண்டு பேரும் இவர் அவரை வெட்டிவிட்டாங்கன்னு அது வேறு செய்தி ஆகிட்டான். இப்போ நமக்கு வந்து இந்த வெறியை உண்டாக்கிட்டே இருப்பாங்க, அதாவது எங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை கிடையாது, ஆனால் கையால் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறான், இதுக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு வாட்டியும் இது ஒரு கதை போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதான் ஏன் வீரப்பன் வந்து தொடர்ந்து நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், வேறு யாரும் போகலை அப்படின்னா, அவன் நம்மளை பற்றி குறை சொல்கிறதுல தான் அவன் இருப்பான். ஆனால் நாங்கள் அந்த ஏரியாவை நாம் முழுமையாக கவனம் செலுத்திட்டு இருந்தது அதனால தான். இவன் நாங்கள் போயிட்டு வந்தால் நம்மளை குறை சொல்கிறதுக்கு மாத்திரம் இருப்பான், நாங்கள் மாத்திரம் வீரப்பன் ஏரியாவுக்குள்ளே கவனம் செலுத்திட்டுருப்போம். இப்போ பாருங்கள், 93 பார்த்தோம், இன்றைக்கி 30 ஆச்சு, 31 ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் அதை பேசப்பட்டே இருப்போம், இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ கூட வந்து உட்காந்தவுடனே நம்ம ஆனந்த் சொன்னார், சார் அந்த வீரப்பன் டாக்கு சீரீஸ் பார்த்தோம், பூசெம்முனுசாமி வீரப்பன் டாக்கு சீரீஸ் வேறு லெவல் அப்படின்னார். இன்றைக்கு வரைக்கும் 31 பேசல, இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறோம். ஆக இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஊர்லேருந்து வரும்போது நாட்டை திருத்துறதுக்காகலாம் வரல, நான் ஒரு பொழப்பு வந்தேன், வந்த இடத்துல பத்திரிக்கை ஆரம்பித்த பிறகு மற்ற பத்திரிக்கைக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் காமிக்கணுங்கிறதுக்காக தான். அந்த எந்த குற்றம் நடக்குதோ, எந்த ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதோ, அந்த ஏரியாவுக்கு போய் அதை எடுத்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணுங்கிறது தான், அதை மாத்திரம் தீமா எடுத்துக்கிட்டோம். அதில் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை சமூகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நக்கின ஆரம்பித்து 36 ஆச்சு. 36 நாம் சமூகத்தில் நடந்த அத்தனை பிரச்சனையும் நக்கீரன் தொட்டதாக இருக்கும். அது நீங்கள் ஆட்டோ சங்கர் அடுங்க, பிரபாகரன் வந்து 89 உயிரோடு இருக்காரா இல்லையான்னு ஒரு சம இது வந்துச்சு, அப்போ எல்லா பேப்பர்லேயும் மாத்தையா பிரபாகரன் மாத்தையாவால் சுட்டு கொல்லப்பட்டார்னு செய்தி 89 எல்லா பத்திரிக்கையும் பண்ணுச்சு. நாம் மாத்திரம்தான் இல்லை, பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னு, அவர் உயிரோடு அவரை பற்றி வந்த செய்தியை படிக்கிற மாதிரி ஒரு கேரிகேச்சர் பண்ணி நான் ஒரு அட்டைப்படம் போட்டேன். ஒரு அட்டைப்படம் மாத்திரம் ஜெராக்ஸ் மாத்திரம் 10 போச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாரும் ஒரே வழியில் போகிறதுக்கு நம்ம எதுக்குமே. இப்போ 36 நாங்கள் எங்களுக்கு பூரா ரெட் கார்பெட் போடவே இல்லை. நாங்கள் வளமாக இருந்து வந்தோடனே என் தம்பி சத்யா சொன்னான், ஏன்னா இந்த கோடைக்காலம் எங்கேயும் வெளியே போலியான்னு பாரின் போலியா அப்படின்னா, சத்தியமாக இது வரைக்கும் நான் எந்த ஊருக்கும் போனதில்லை. எந்த ஊர்னால் நான் சொல்கிறது இந்த வாசஸ்தலத்துக்கு போனதில்லை,
இத்தனைக்கும் குற்றாலம் நம்ம ஊர் பக்கம்தான், அருப்புக்கோட்டை பக்கம்தான், தென்காசி பக்கம். நான் குற்றாலம் போனதில்லை. ஒரே ஒரு முறை ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு குற்றாலம் போயிட்டு வந்தேன். இந்த கோடை காலத்துக்கு எல்லாருமே பாருங்கள் இருக்காங்க, இல்லைன்னா குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு வாசஸ்தலத்தில் கொடைக்கானலையோ ஊட்டிலையோ அங்கேயே இருக்காங்க. ஆனால் நான் அப்படி போனதில்லை, ஏன்னா போகவும் விருப்பம் இல்லை. ஏன்னா நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போது இந்த உயரத்துக்கு வருவோம்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து இந்த உயரத்துக்கு வரல. 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாதான் எனக்கு வந்து, நான் வந்து நாங்கள் அப்போ எஸ்எல்சி 11th, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 10th 11th எங்களுக்கு பியூசி தான், ப்ளஸ் டூ தானே உங்களுக்கெல்லாம், எங்களுக்கு அப்போ பியூசி. 10th இந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, என் செட்டு படித்தவங்க யார் இருக்கான்னு தெரில எனக்கு. ஏன்னா இப்போ யாராவது பியூசி படித்தவங்க யார் இருக்காங்களா? இல்லை இல்லை. ஆனால் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை. எல்லாம் ப்ளஸ் டூ. ஓ, அப்போ எலெக்டிவ் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. எலெக்டிவ் சப்ஜெக்டு இப்போ எங்கள் அப்பா ஐவிஎஸில் பியூனு, இப்போ நான் வந்து எனக்கு செக்ரட்டரியேட் கோர்ஸ்னு ஒன்று எடுத்துக்கணும், அதான் டைப்லாம் சொல்லி தருவாங்க. எங்கள் வாத்தியார் என்ன பண்ணிட்டாரு, நான் நல்ல படம் வரைவேங்கிறனால இவருக்கு, டேய் நீ பயாலஜிடுறான்னாரு. பயாலஜி அப்புறம்தான் தெரியும், பயாலஜிங்கிறவங்க ஃபஸ்ட் குரூப்பு. இப்போ இந்த இப்போ உங்கள் செக்ரட்டரி உங்கள் ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட் குரூப்புங்கிறாங்களே, அதோட சேர்ந்தது ஃபஸ்ட் குரூப்பு எடுக்க வேண்டிய இதை நான் தேர்ட் குரூப் எடுக்க வேண்டியது, எனக்கு வந்து ஃபஸ்ட் குரூப்பு பயாலஜி எடுக்க சொல்லிட்டார். நானும் சரி, வாத்தியார் தானே சொல்கிறாரு, ஏன்னா வீட்டில் சொல்லித்தர ஆள் இல்லை. எனக்கு வேலை என்ன தெரியுமா, அவருக்கும் அவர் வீட்டுக்காரமாக கல்யாணம் முடிச்சு வந்திருந்தாங்க, சார்ட்டு வரைகிறது தான் என் வேலை. வீட்டுக்கு வர சொல்லிடுவார், சார்ட்டு வரைய சொல்லிட்டே இருப்பார். அவங்க ஸ்கூலுக்கு, இவர் படிக்க நான் படிக்க ஸ்கூலுக்கு, எல்லாருக்கும் சார்ட்டு வரைகிறது தான் என்னுடைய வேலை. இப்போ 10th 11th முடித்தோம், பியூசி. பியூசி பண்ண உடனே என்ன குரூப்பு, பயாலஜின்னாரு. பிரின்ஸிபல் பார்த்தாரு, பயாலஜி ஏன் எடுத்தேன்னாரு. தெரில சார், தெரியாமல் எதுக்கு இங்கே வந்தேன்னாரு. சரி அப்படின்னா எனக்கு ஹிஸ்ட்ரி அந்த தேர்ட் குரூப் காமர்ஸ் குரூப் ஒன்று, அது போய் படினார். இப்போ நான் படித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, சொல்லித்தர ஆள் இல்லை. சரி காமர்ஸு படித்தோம், அது சரி ஹிஸ்ட்ரி படித்தோம், அப்புறம் பிகாமு. பிகாமே எங்கள் அப்பா 1000 ரூபா கொடுத்தனு சேர்த்து விட்டார். அப்போது நான் சொல்கிறது 1974 ஃபஸ்ட் இயர், நான் 77 78 பிகாம். அப்போ 1000 ரூபா அப்போ பெரிய அமௌண்ட்டு, எங்கள் அப்பா சம்பளம் 200 ரூபா. இப்போ இந்த இதில் தான் 1000 ரூபா சேர்த்து படிக்க வச்சார். படிக்க வச்சா 3வது வருஷம், நான் அப்போ பேசிக்கலாக நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் ஒரு ஹாக்கி பிளேயர். தேர்ட் இயரு ரிசல்ட் வரப்போகுது, ஃபெயில் ஆயிடுவோன்ட்டு நான் டோர்னமெண்ட் விளையாட போயிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒரு கப்பு ஜெயிச்சு வந்து கொடுத்தா சந்தோஷப்படுவார், தோத்தது விட்டுருவார். அதுக்காக போயிட்டேன். காரைக்குடியில் விளாட்றேன், அங்கே தான் ஃபோன் வந்துச்சு, டே நீ பாஸ் பண்ணிட்டேடேன்னாங்க. சத்தியமாக நான் பாஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி அதோட டோர்னமெண்ட்டை விட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பா பிகாமு, சரி பிகாம்னா பேங்க் வேலை கிடைக்கும்லன்னாங்க. நம்ம படித்த படிப்பு பேங்க் வேலை கொடுப்பான்னு நமக்கு தானே தெரியும். பேங்க் வேலையும் கிடைக்கல. அப்புறம் எங்கள் அப்பா ஆஃபீஸில் வேலை வைக்கிறாங்க, யாராவது பெரிய அதிகாரி வந்து ஹோட்டலில் இருப்பாங்க, அவங்கள போய் பாட்டோடா ஏதாவது கிளார்க் வேலை வாங்கி தருவாங்கன்னு போவேன். அவர் ரெண்டு பேண்ட்டை கொடுப்பார், அவர் இதை சுருக்கி தச்சு போட்டுக்கம்பார். அப்புறம் நான் ஒரு அரிசி கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். எங்கள் அப்பா அரிசி கடையில் சேர்ந்ததுக்கு சத்தம் போட்டார், நான் இதை படிக்கவாடா, இந்த வேலை செய்யக்கவாடா, நான் பிகாம் படிக்க வச்சேன்னாரு. ஏதாவது நல்ல வேலை கிடச்சானா போயிடுறேன்பான்னேன். அங்கே வந்து நாங்கள் இருந்தது நெசவாளர் ஏரியா. நெசவாளர் ஏரியாவில் காலையில் 6 மணிக்கு கடைக்கு வந்து அரிசி வாங்கிட்டு
எட்டு மணிக்குள்ளே நெசவு நெய்ய இறங்கிடுவாங்க. இரவு 8 மணி வரைக்கும் நெசவு நெய்வாங்க, 8 மணிக்கு மேலே கடைக்கு வருவாங்க. எங்கள் ஓனர் என்ன பண்ணிட்டாரு, காலையில் 10 மணிக்கு கடை திறப்பார், சாயந்தரம் 6 மணிக்கெலாம் பூட்டிடுவார், வியாபாரமே இல்லை. அப்போ நான் சொன்னேன், ஏன்னே அவங்க 6 மணிக்கு வராங்கன்னே நீங்கள் நம்ம கடை பூட்டியிருக்கு, சாயந்தரம் 8 மணிக்கு வராங்க நம்ம கடை பூட்டியிருக்கு, எப்படி வியாபாரம் இருக்கும்? அப்போ அவர் என்ன சொன்னார், இல்லை அப்படின்னா நீயே கடை திறன்னார். சரி, எனக்கு என்ன, என் வீட்டில் இருந்தால் எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருப்பான்ட்டு நான் காலைல 6 மணிக்கெலாம் கடை திறந்துடுவேன். கடை திறந்தால் எனக்கு இன்னொரு லாபம் இருக்குது, 7:30 8 மணிக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டலில் வந்து ஏதாவது நம்ம டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது தோசையோ இட்லியோ பூரியோ சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா கடை கணக்கு, மத்தியானம் மொத்தம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருவேன், அதுக்கப்புறம் நைட்டு 10 மணி வரைக்கும் கடை திறப்போம். 10 மணிக்கு மேலே ஒரு நல்ல வளைச்சி ஒரு சாப்பிட்ற மாதிரி ஒரு கடைக்கு விட்டு போவார், ஒரு நான்வெஜ் கடை, முக்கு தோசை கடைன்னு ஒன்று இருக்குது. சும்மா அடி 10 ஆப்பாயில் அப்படி அடிப்பேன், ஏன்னா நல்ல ஹார்டு இருக்குது, நல்ல 100 கிலோ மூடையை நீங்கள் வந்து தூக்கணுமே. இப்போ வியாபாரம் வந்து அப்படியே 300 ரூபாயிலேருந்து 3000 ஆயிடுச்சு. எனக்கு இன்சென்டிவ் கொடுத்துட்டார், 90 ரூபா சம்பளத்தை 150 ரூபாக்குறாரு, 1/2 முடம் அரிசி இன்சென்டிவ், 1/2 முடம் அரிசி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எங்கள் அம்மா, டேய் என்னடா அனுச்சி, இல்லைம்மா எனக்கு வேலையை பார்த்து எனக்கு கொடுத்தாங்க, டேய் வேறு எங்கேயும் போகிற மூடையை தூக்கிட்டு வந்துட்டியாடா, முதலாளி கட்டி வச்சு அடிப்பாங்கடான்னாரு. இல்லைம்மா எனக்கு என்னுடைய உழைப்பை பார்த்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு, அந்த மூடையை கொண்டு போய் சாமி ரூம், ஓட்டு வீட்டில் ஒரு செவரில் படம் வச்சு சாமி ரூம் வச்சுருப்பாங்க, எல்லார் வீட்லேயும் தெரியும், அதை வச்சு மூஞ்ச கழுவிட்டு வர சொல்லிச்சு. தீபாத்தனை காட்டுது, என்ன சொல்லி காட்டுதுன்னா, தாயி மகமாயி காமாட்சி இனிமேல் இவன் இந்த கடையில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு தீபாத்தனை காட்டுது. எனக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன, காலையில் நல்ல சாப்பாடு ஹோட்டலு, நைட்டு ஹோட்டல் சாப்பாடு, மத்தியானம் வீட்டுக்கு வரும். இப்படி இடையில போயிட்டு இருந்த நேரம் தான் ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக ஒருத்தன் வந்தான். வந்தவன், ஏ பிகாம் படிச்சுட்டு என்னையா அரிசிகளில் இருக்கேன், மெட்ராஸ் வாயா பேங்காம் மெஜராவில் வேலை வாங்கி தரேன் நான் ஒருத்தன், அன்னைக்கு பிடிச்சது சனியன். எங்கள் அப்பா பேங்க்கில் வேலை பார்த்தா எவ்வளோ சம்பளம்னார், 2500 ரூபா கிடைக்குமாம்மா, எங்கள் அப்பாவுக்கு 200 ரூபா. டேய் போடா போடா பேங்க்குன்னு. சரி, நமக்கு பேங்க் வேலை இருக்குன்னு இங்கே அரிசி கடையில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது, அதோட நமக்கு பேங்க் வேலை இருக்குன்னு சென்னைக்கு வந்தேன். வந்த இடத்துல கூட்டு வந்தவர் என்ன பண்ணிட்டார், அவர் இந்த பொன்னேரி போகிற வழியில் அவருக்கு இந்த ஹவுஸ் போர்டு வீடு கிடச்சிருக்கு, காவலுக்கு நம்மளை போட்டு அவர் பாட்டு கண்டுக்காமல் போயிட்டார். இப்போ பேங்க் வேலையும் கிடையாது, அது அவுட்ரு மிஞ்சூர் தாண்டி, மிஞ்சூர் போகிற வழியில் அந்த இது எம்எம்டிஏ புது காலனி, அது ஒன்று நியூ டவுன். இதை எங்கள் அப்பாட்ட சொன்னால் 60 லிட்டர் வருவார், தாயில் ஒழுங்காக அங்கே 1/2 முடம் அரிசி வாங்கி கொடுத்துருந்தா அதையும் கெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி வருவார். இப்போ இது சொல்லாமலே வேலை தந்தேன். அப்போ தான் பற்றுப்பிள்ளை கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன், அதுக்கப்புறம் ரப்பர் கம்பெனி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பெரிய எய்ம் வச்சுலாம் நான் வரல, இப்போ ஆனந்த அளவுக்கு நான் வந்து திட்டமிட்டுலாம் வாழ்க்கையை கொண்டு வரல, போகிற போக்கில் ஓடினேன், போகிற போக்கில் போகிறோம், இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கோம். பல முறை தோத்துருக்கேன், நிறைய தடவை. நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்தன் வாழ்க்கையிலையும் நீங்கள் திரும்பி பார்த்தா தோற்றது தான் ஜாஸ்தியாக இருக்கும், எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் நம்மளாம் ஜெயிச்சிட்ருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு சும்மா அவன் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் நிறைய இதில், அது வாழ்க்கையிலையும் சரி நட்புலையும் சரி எல்லா வகையிலையும் நம்ம தோல்வி நிறைய இருக்கும். அது எனக்கு புதுசாக இருந்தது. இந்த தம்பிகளை கூப்பிட்டு வச்சு அவர் எங்கள் டைரக்டர் வந்து எல்லாரையும் ஊக்குவிக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று, அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டேன் முதல்ல. இந்த தம்பிகள் வரேன்னாங்களா, அவங்கள பெரும்பாடுபட்டு நாங்கள் வந்து ஒரு 5 பேரை நான் அங்கேருந்து கூப்பிட்டு வரணும், ஓ வந்திருக்கோம் சார் அப்படின்னாரு. உண்மையிலே அது சந்தோஷம்தான், ஏன்னா இந்த சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சவனை போட்டுறதுங்கிறது அது இயல்பு, ஜெயிக்கிறவனை தானே பத்திரிகையும் போட்டுறது, டிவியும் போட்டுறது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவனு போட்டுறான், தோக்குறவனை போட்டுறதில்லை. உண்மையிலேயே ஒரு வித்தியாசம், ரொம்ப வித்தியாசமாக அந்த தம்பி திங்க் பண்ணதில்ல. ஒருவேளை இது என்னது, என்ன சொல்வார், நம்ம கூழ் சிறை சொல்கிற மாதிரி விளம்பர ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம்,
விளம்பர ஸ்டண்டு கூட பண்ணலாம். ஆனாலும் விளம்பர ஸ்டண்டுக்காகதான் நீங்கள் மனசு வேணும்ல உங்களுக்கு. ஆளுக்கு தலைக்கு இவ்வளோ ரூபாயை கொடுத்து ஒருத்தர் அஞ்சு பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்கள ஊக்கப்படுத்தி, இப்போ நான் பேசுனதை விட அதிகமாக அவங்கள ஈர்க்கிறதா பேசுனது எங்கள் ஆனந்த். ஏன்னா அவர் வந்து அவர் 4000 பேர் வேலைக்கு வச்சுருக்கேங்கிறார். இப்படி தெரிஞ்சால் அந்த ஆளு நம்மளே போயிருக்கலாம் வேலைக்கு. ஏ 4000 பேருங்கிறாரு என்ன, ஏன் சத்தியம் அவர்கிட்டே போயிருக்கலாம்ல என்ன நம்ம. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வெறி இருக்கணுங்கிற மாத்திரம். இப்போ நான் வந்து நமக்கு வெறி இந்த பத்திரிக்கைகளெல்லாம் சேர்ந்து உஸ்பேத்தி விட்டது தான். நம்மளை இந்த கூட இருக்கிறவன் நமக்கு கூட பழகினவங்க எல்லோரும் உஸ்பேத்தி விட்டு உஸ்பேத்தி விட்டு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி உஸ்பேத்தி விட்டு தான் ஏன் இந்த இப்போ இருப்பணும் இல்லை. ஆனால் எல்லோரும் நம்ம மேலே இந்த மெட்ராஸ் பாஷையில் சொல்லுவாங்க என்னென்னா காண்டா. மெட்ராஸ் பாஷையில் வைத்தறி சொல்லுவோம், அந்த மெட்ராஸ் பாஷையில் காண்டுமா ஏம்மா, அதான் கேட்டேன். இந்த அஞ்சு பேரை கூட்டு வந்து பாராட்டினதுங்கிறது மனசு வேணும், அந்த மனசு நம்ம டைரக்டருக்கு. அதை விட முக்கியம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதை வந்து கவர் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், மறுபடியும் ஆச்சரியப்படுறேன். ஏன்னா எதையும் சாதாரணமாக நினச்சி வந்துடக்கூடாதுங்கிறது தான். இப்போ நான் நினச்சேன் ஒரு அஞ்சு பேருக்கு ரூபாயை கொடுக்க சொல்கிறாரு, போய் கொடுத்துட்டு ஒரு ஆட்டம் வந்துடுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்த பிறகு பார்த்தா இத்தனை கேமரா நீ ஓ, இது பெரிய ஒரு பெரிய நிகழ்ச்சி தான். ஏன்னா எத்தனை பேர் பங்கெடுத்தாங்கிறத விட இதை கொண்டு போய் சேர்க்குற இடம் இருக்குது பாருங்கள். ஆக இந்த தோல்வியை வந்து பொருட்படுத்தாமல் அவங்கள நீங்கள் வந்து தேற்றுறது இருக்குல்ல, தேற்றுறது தேற்றுறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு. அந்த மனசு வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட, அவரோட சேர்ந்த ஹேமச்சந்திரன், அவரோட சேர்ந்த நட்பு குலாம் எல்லாருக்கும் உண்மையிலே நக்கீரன் சார்ந்த வணக்கம் வாழ்த்துக்கள். இந்த அஞ்சு பேர் வந்து இந்த வர ஜூலையிலேன உடனே 60 மார்க் எடுக்கிறான்னு சொல்லியிருக்கார். 60 மார்க் எடுப்பீங்க இல்லைன்னா அவரே வேலை தருவார். 5 பேருக்கு வேலை இருக்கு. அஞ்சு பேருக்கு அப்படியே போகும்போது சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப இப்போ நீங்கள் எல்லாம் கூல் சுரேஷ் இவங்கெல்லாம் பேசின பிறகு அவங்க மூச்சில் ஒரு இப்போ தான் ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்குறேன். ஏன்னா வரும்போதே வருத்தமாக அப்படியே செத்து போன மாதிரி வந்தாங்க. ஆனால் உண்மையிலே அது இல்லை. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் இப்போ நிற்கிற எல்லார் வாழ்க்கையிலையும் தோல்வி இருக்குங்கிறது யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லார்ட்டையும் ஒரு தோல்வி இருக்குது, அதை மீறி தான் நிற்கிறோம், மீறி தான் ஜெயிக்கிறோம். இன்னமும் நிறைய கடக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கடக்கணும்னா நீங்கள் வந்து நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த தோல்விக்கு இப்போது செல்வம் மாதிரி இருக்கிற ஒரு நல்ல நண்பர்கள் அரவணைப்பு இருந்தாலே போதும். அந்த அரவணைப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த அரவணைப்பு கொடுத்த டைரக்டர், அவங்களுக்கு துணையாக இருக்கிற மற்றும் இந்த இங்கே வந்து பேசின அனைவருக்கும் நக்கீரன் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.